ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்டில் இருக்க ஷார்ட்கட் கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து சம் ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்தோம் இன் எம்எஸ் வேர்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆஃப் த ஷார்ட்கட் கீஸ் இன் எம்எஸ் வேர்ட் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக வேர்டில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ்னு கொடுக்கும்போது ப்ரீவியஸ் லெட்டர் வந்து கேன்சல் ஆகும். இதே கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வேர்டே டெலிட் ஆகும். அதேமாரி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க வேர்டு வந்து ரைட் சைடில் இருக்க லெட்டர் வந்து டெலிட் ஆகும். ஆனால் கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தீங்கன்னா அகைன் ரைட் சைடில் இருக்க வேர்டே வந்து டெலிட் ஆகும். இப்போ ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து ரீசெட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டைம்ஸ் நியூரோமன் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கலிப்ரி ஃபான்ட் சைஸும் 11 இருக்குது. ஸோ இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த டைம்ஸ் நியூரோமன் ஃபான்ட் சைஸ் 12 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா காப்பிரைட் அதேமாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் அந்த சிம்பிள் வரும். கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் சிம்பிள் வரும். நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா கரண்ட் டேட் வரும். அதேமாரி ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைம் 1:52 PM வரும். F7ன்றது ஃபார் த ஸ்பெல்லிங். இதில் ஆல்ரெடி ஸ்பெல்லிங்லாம் செக் பண்ணதுனால ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் இஸ் கம்ப்ளீட்னு வருது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஃப் டு ஃபைண்ட் தி வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். ஸோ டீன்னு கொடுத்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீ ஃபுல்லாக அது செலக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் இட் ஃபவுண்ட் த டீ. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் அப்படி கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ஸ்பிளிட் த விண்டோ இன்டூ டூ. திருப்பி கண்ட்ரோல் ஆல்ட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் கேஸ்க்கு வந்துடும். அப்புறம் கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட்டுக்கு வரும். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி டாக்குமெண்ட்டுக்கு போகும். இதே நம்மளுக்கு ஷிஃப்ட் எண்டுன்னு கொடுக்கும்போது அந்த லைனோட எண்டுக்கு போவோம். அதேமாதிரி ஷிஃப்ட் ஹோம் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடும், அந்த லைனோட ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் பற்றி பார்க்கலாம். இப்போ ரெண்டு வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூன்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக அண்டர்லைன் ஆகுது. இதே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபுள்யூன்னு கொடுத்தீங்கன்னா தனித்தனி வேர்டாக அண்டர்லைன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுத்தீங்கன்னா சுமால் கேப்ஸ் ஆகும். அகைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேன்னு கொடுத்தீங்கன்னா பழையபடி ஆகிடும், தட் இஸ் சுமால் லெட்டர்ஸ் ஆகிடும். இதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னு கொடுக்கும்போது ஆல் கேப்ஸ் வரும். திருப்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேஸ்க்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.